ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். தொடர்ந்து எங்களுடைய வீடியோவை பார்த்து கொண்டு எங்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கு முதற்கண் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். புத்தாண்டு பலன்களை தொடர்ந்து இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமியை பற்றிய விவரங்களை தெரியப்படுத்துமாறு பல ரசிகர்கள் எங்களுக்கு கமான்ஸில் கொடுத்ததன் அடிப்படையில் சித்ரா பௌர்ணமியை பற்றி சில விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதை நான் பெருமை அடைகின்றேன். இப்போ பொதுவாக வந்து மாத மாதம் ஒவ்வொரு பௌர்ணமிகள் வரும், ஆனால் சித்ரா பௌர்ணமி என்பது அவ்வளோ முக்கியத்துவமானது என்பது ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த சித்ரா பௌர்ணமி மிகப்பெரிய ஒரு தெய்வீக அனுகூலமுள்ள ஒரு பௌர்ணமி. இப்போ சாதாரணமாக சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்து ஆற்றுல எல்லாருமா வந்து நிலா சோறு சாப்பிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. குடும்பத்தோடு போய் அந்த முழு நிலா உதயமாகும்போது அந்த ஆற்றுக்காரையில் உட்காந்து வீட்டில் சமைச்சு கொண்டு வந்த சாப்பாடை எடுத்துகிட்டு வந்து குடும்பத்தோடு உட்காந்து பகிர்ந்து சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது அந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து மனசும் விட்டு சொந்த வந்தங்கள்லாம் ஒன்றா உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ஒரு பௌர்ணமிங்கிறது இன்றைக்கெல்லாம் பண்டை காலம் முதலாக அரசர்கள் ஆண்ட காலத்தின் முதலாக இந்த சித்ரா பௌர்ணமியில் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. இப்போ சாதாரணமாக இப்போ ஒவ்வொரு பௌர்ணமியும் வந்தாலும் இந்த தமிழ் வருடத்தின் முதல் சித்ரா பௌர்ணமி தான் முதல் பௌர்ணமியாக வருது. அப்போ இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் என்றால், மதுரையில் வந்து அழகர் வந்து அதாவது திருக்கல்யாணம் மீனாட்சிக்கு திருக்கல்யாணத்துக்காக வந்து ஆற்றில் இறங்கிறதாக ஐதீகம் இருக்குது. அது வந்து முன்னாடி பார்வதி பரமேஸ்வரன் வந்து திருக்கல்யாணம் நடந்தது மதுரையில் அன்றைக்கு வந்து மீனாட்சி அம்மனாக அவதாரம் எடுத்து மலையத்துவாசன் மகளாக வந்து அவதாரம் எடுத்து அவளை திருமணம் செய்கிறதுக்காக சிவனே வந்து இங்கே விறகு விற்று புட்டு சுமந்து அதாவது மண் சுமந்து புட்டுக்காக அடி வாங்கி இப்படி பல திருவிளையாடல்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுக்கு முக்கியத்துவமானது இந்த சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமியில் வந்து இன்னும் முக்கியமாக நம்ம வழிபட வேண்டியவர் யார் அப்படின்னா, நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானுக்குரிய அதிதேவதையான சித்ரகுப்தர். இந்த சித்ரகுப்தர் என்பவர் யார் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அதாவது காலன் என்று சொல்லக்கூடிய யமனுக்கு எழுத்தராக இருக்கக்கூடியவர் தான் இந்த சித்ரகுப்தர். அப்போ இவர் தான் வந்து கேதுக்குரிய அதிதேவதை. அப்போ கேது தோஷம் இருக்கிறவங்க, கேதுனால் பாதிக்கக்கூடியவங்க, பெரும்பாலும் கேதுனால் பாதிக்கக்கூடியவங்க வந்து அந்த ஸ்மோக்கிங்கில் வந்து ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அதாவது சிகரெட் குடிக்கிறது, போதை வஸ்துக்களை பயன்படுத்துறது, இது மாதிரி வந்து பலகீனமான குணாதிசயங்கள் உள்ளவங்க. அப்போ எதுவாக இருந்தாலும் அந்த விஷயத்துக்குள்ளேயே தன்னை ஐக்கியப்படுத்திடுவாங்க. இப்படிப்பட்டவங்களாம் அந்த சித்ரகுப்தர் வழிபாடு பண்ணும்போது அந்த கேதுவினுடைய தோஷத்துலேருந்து ரிலீஃப் ஆயிடுவீங்க. அப்போ இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சித்ரகுப்தருக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு இது. அதுக்கு அந்த காலத்தில் வந்து சித்ரகுப்தருடைய அந்த வாழ்க்கை வரலாறுகளில் ஒரு சம்பவங்கள் எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எந்த விதமான எழுத்தறிவும் இல்லாத மூர்க்கத்தனமான குணமுள்ள ஒருவன் வந்து குழந்தை பருவத்திலிருந்தே அப்பாவை இழந்துட்டு அம்மாவினுடைய அந்த பாதுகாப்பிலே வளர்ந்துட்டு வர்றாரு. அப்போ ஒரு காலகட்டங்கள் வரும்பொழுது அந்த தாய் வந்து தன் மகனுக்கு இறக்கும் தருவாயில் நீ சித்ரகுப்தனை வந்து தொடர்ந்து ஓம் சித்ரகுப்தாய நம அப்படின்னு ஒரு மந்திரத்தை மட்டும் நீ சொல்லிக்கிட்டே வாப்பா, உனக்கு சித்ரகுப்தர் வந்து நிச்சயமாக உனக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு அப்படின்னு அந்த அம்மா சொல்லிவிட்டு இறந்துடுறாங்க. அப்போ அப்படி இறக்குற தருவாயில் அந்த அம்மா சொல்லி கொடுத்த அந்த மந்திரத்தை தவிர அவனுக்கு வேறு எந்த விதமான பொது அறிவும் இருக்காது. அப்போ ஏதோ பாட்டுக்கு எப்பயும் போல சித்ரகுப்தாயனம சித்ரகுப்தாயனமன்னு சொல்லிக்கிட்டே வந்துடான். அப்போது ஒரு காலகட்டம் வரும்போது சித்ரகுப்தன் வந்து அந்த சம்பந்தப்பட்ட முரடனுக்கு வந்து நிச்சயிக்கப்பட்ட மரணத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் கனவில் வந்து, எப்போ நீ வந்து என்னை தொடர்ந்து கும்பிட்டுக்கிட்டே வர்ற, அதனால் இந்த இன்னும் ஒரு வாரத்தில் உனக்கு மரணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு, ஏதாவது உனக்கு செய்யணும்னு நான் நினைக்கிறேன், அதனால் நீ ஒரு சின்ன இது மட்டும் பண்ணு, உனக்கு வந்து ஒரு 3¼ நாளிகை வந்து சொர்க்கத்தில் உனக்கு இருக்கிறதுக்கு இடம் கிடைக்கும்,
அப்படின்னு சித்திரகுப்தர் சொல்லிட்டு மறைஞ்சிறாரு. அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு கோத்தை வெட்டி பசுமாட்டை கொண்டு வந்து அந்த இடத்துல வந்து நீ கட்டினீன்னா அந்த பசுமாடு தண்ணி குடித்தா 33 கோடி தேவர்களும் அந்த 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 பசுமாட்டுக்கு தண்ணி விட்ட மாதிரி சந்தோஷப்படுவாங்க, அதுனால உனக்கு 3¾ நாளைக்கே சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும்னு சொல்லியிருப்பார். அந்த அடிப்படையில் இவர் என்ன செய்கிறாரு, அவருடைய நிலத்தில் வந்து ஒரு குளம் வெட்டி அந்த குளத்தில் வந்து ஒரே ஒரு பசுமாடை கொண்டு போய் விடுறாரு. அப்போ அந்த இடத்துல குளம் வெட்டும்போது தண்ணியே வரல. அப்போ ஒரு கடைசி நேரத்தில் கொஞ்சோன்னு ஓரமாக தண்ணி வருது, அதை ஒரே ஒரு பசுமாடு மட்டும் வந்து குடிச்சிட்டு போகுது. அப்போ குடிச்சிட்டு போனே அவர் என்ன செய்கிறாரு, ஒரு பசுமாடு அந்த தண்ணி குடித்தோடனே அந்த சம்மந்தப்பட்ட அவன் வந்து இறந்து போயிடறான். அப்போ யமன் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு, எப்பா நீ வந்து சொர்க்கத்துக்கு போகிறியா நரகத்துக்கு போகிறியான்னு கேட்குறாரு. நான் சொர்க்கத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சித்திரகுப்தனை கூப்பிட்டு இவன் ஏதாவது பாவ புண்ணியங்கள் பண்ணியிருக்கானான்னு ஒன்று அதில் எடுத்து பாருன்னு, இது வரைக்கும் எந்த விதமான புண்ணியமே செஞ்சதில்லை, ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு பசுமாட்டுக்கு தண்ணி விட்டார், அதனால் அந்த பசுமாடு வந்து சந்தோஷப்பட்டது, இதுக்காக இவருக்கு வந்து 3¼ நாளைக்கு சொர்க்கத்தில் வேணால் இவரை இருக்க வைக்கலாம் அப்படின்னும்போது 3¼ நாளைக்குன்னா நம்ம இங்கே இப்போ இருக்கக்கூடிய கடிகார மணிப்படி 1½ மணி நேரம், அந்த 1½ மணி நேரம் சொர்க்கத்தில் கொண்டு போய் அந்த கால தூதர்கள் கொண்டு போய் விடுறாங்க. அப்போ விடும்போது அந்த ஏற்கனவே அந்த தண்ணி இருந்த இடத்துல அதிகமாக ஊற்று பெருகி அதில் வந்து நிறைய பசுமாடுகள் வந்து தொடர்ந்து வந்து அந்த தண்ணியை குடிக்க ஆரம்பித்தோடனே இந்த 3¼ நாளைக்கு இருக்க வேண்டியவன் தொடர்ந்து அந்த பசுமாடுகள் தண்ணி குடிக்க குடிக்க நிரந்தரமாக சொர்க்கத்திலேயே அவர் போய் ஐக்கியமாகிறார். அப்போ எந்த புண்ணியமே செய்யாத ஒருத்தருக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்குது அப்படின்னா, இது வந்து அந்த சித்திரகுப்தர்னால் கிடைச்ச ஒரு புண்ணியம். ஏன்னா அவர் நினச்சிருந்தா அந்த தண்டனையை கொடுத்து அவர் நகரத்துக்கு அனுப்பியிருக்கலாம், தன்னுடைய மந்திரத்தை ஜபித்ததுனால அந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்தாருங்கிறது. அப்படிப்பட்ட சித்திரகுப்தருக்கு வழிபாடு பண்ணக்கூடிய தினம் இந்த சித்ரா பௌர்ணமி. அதே போல் நம்ம மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் வந்து அந்த சித்ரா பௌர்ணமி அன்று நடந்து அதை அந்த அடிப்படையில் 3 நாட்களுக்கு முன்னால் திருக்கல்யாணம் நடக்குது. அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்து அழகர் வந்து அதாவது பெருமாளாக வந்து அந்த இடத்துல வந்து ஆற்றில் வைகை ஆற்றில் இறங்கினதாக ஐதீகம் இருக்குது. இது மாதிரி எல்லா பெருமாள் கோயில்கள்லேயும் இது மாதிரியான வைபவங்கள் நடந்துகிட்ருக்கு. மதுரைங்கிறத வச்சு நடந்தாலும் இதே மாதிரி ஒவ்வொரு பகுதிகளிலையும் சிவாலயத்தில் வந்து அம்மன் சிவனுக்கு வந்து திருக்கல்யாணம் நடத்தி வைக்கிறதும் பக்கத்தில் இருக்க பெருமாள் வந்து அந்த திருக்கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதும் அதேமாதிரி ஆற்றில் இறங்குறதும் பக்கத்தில் இருக்க மதுரை மாவட்டத்தில் சோழவந்தானில் கூட இந்த நிகழ்வுகள் ஐயாத்தில் நடக்குது. இது மாதிரி அந்த சித்ரா பௌர்ணமி என்பது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. அதே போல் அந்த முன்னேழு பின்னேழுன்னு சொல்லக்கூடிய அந்த அக்னி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய இந்த சித்திரையில் ஒரு கடைசி ஏழுனாலும் வைகாசியில் ஆரம்பத்தில் ஏழுனாலும் முன்னேழு பின்னேழுன்னு சொல்லுவாங்க. அந்த உக்கிரமான அந்த சூரிய வெப்பமானது இந்த சித்திரை மாதத்தில் தான் வருது. அது மேஷ ராசியில் வந்து சூரியன் வந்து உச்சமாக இருக்கிறதுனால அந்த காலகட்டங்களில் வெப்பம் அதிகமாகிறதாக ஒரு கணக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த சித்ரா பௌர்ணமி அன்று நீங்கள் வந்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா எல்லோரும் என்ன செய்கிறீங்க, நல்லா விருப்பமான உணவுகளை தயார் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஆற்றுக்கரையில், அதாவது நாங்கள் மதுரையில் இருக்க வச்சு சொல்ல வேண்டாம், உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க குளக்கரை ஆற்றுக்கரை கடல்கரை இது மாதிரி இடங்களில் போய் உங்கள் குடும்பத்தோடு போய் உட்காந்து அந்த சித்திரை பௌர்ணமி அன்றைக்கு வரக்கூடிய முழு நிலாவை வந்து கண்ணார பார்த்து அதை மனசார வேண்டிக்கிட்டு எங்கள் குடும்பத்தில் இன்றைக்கு இருக்கிற அதே சந்தோஷம் இந்த ஆண்டு முழுக்க எங்களுக்கு நிறைஞ்சிருக்கணும்னு மனதார வேண்டிக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வேண்டுதல் வந்து நிறைவேறும். அதே போல் இந்த சித்ரா பௌர்ணமி என்பது அடுத்து வரக்கூடிய 3 நாட்களிலேயே திருதியை திதி என்பது வரும். இந்த வருஷத்தில் அந்த திருதியை திதி வந்து 3 நாட்களில் திருதியை திதி வருது, அது அட்சய திருதியைன்னு சொல்லப்படுது. அதனால் அடுத்த வீடியோவில் வந்து நீங்கள் அட்சய திருதியை பற்றிய விவரங்களை நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் அந்த அட்சய திருதியை எந்த ஆண்டும் வராத ஒரு அதிசயமான நாள், அதனால் அட்சய திருதியை பற்றி அடுத்த வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா
இன்னும் நல்ல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.